ஹலோ கைஸ், சீசனுடைய கடைசி வாரம், கடைசி அப்கிரேடபிள் கன் L85A3 எப்போ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி விட்டுட்டாங்க, ஸ்கல் ஏஜ் கிரேட் விட்டுருக்காங்க. இந்த கன்னுடைய பேர் ப்ரோட்டான் லான்ச்சர். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் மூணு திஷ்டி கழிக்கிற மாதிரி மூணு கொடுத்துருக்காங்க அந்த கிரேட். அந்த கிரேட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக என்ன கிடைக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நானும் சொல்லியிருக்கேன், அதில் ஒன்றுமே கிடைக்காத, சும்மா திஷ்டி கழிச்சு விட்றதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சும்மா ஃபண்ணுக்காக சொல்லிக்க வேண்டியதான். மூணு தேங்காயை உடைப்போம்ல, ஏதாவது இல்லை பூஷ்ணிக்காய் உடைக்கிற மாதிரி அந்த மூணு கிரேட்டை போட்டு உடைக்க வேண்டியது தான். சரி வாங்க, இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி லக்கு இருக்குங் பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேட்டை ஓப்பன் பண்ணோடனே அந்த எமோட் ஒன்று போடுவோம்ல எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி, அதை பார்த்துட்டு என்னடா நம்ம ஒயருக்கு இது கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் ஆகிடுச்சா, ஹெட்செட்டோடது பிடிங்கி குத்தலாம்னு சொல்லி பிடிங்கி குத்திட்டு திரும்பி பார்க்குற அப்புறம் தான் தெரிஞ்சது, அடா லூசு பையிலே இது, அது அந்த எமோட்டோடைய மியூசிக்கே அதுதான் அப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி அப்படின்ட்டு. ஓகே, நான் கூட பயந்துட்டேன் கைஸ், ஐயோ என்னடா ரொம்ப அதிகமாக சத்தம் வருது குர்ற குர்றன்னு அப்படின்னு பார்த்தேன். எல்8 கன்னுக்கு ஃபஸ்ட்டு அப்கிரேடபிள் கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, ஹிட் எஃபெக்ட்டு, லூட் பாக்ஸு, அப்புறம் கில் ஃபீடு, அது இங்கே இப்படி சொல்லக்கூடாதா, ஃபினிஷ் ஃபீடு எல்லாமே நல்லாயிருக்கு கைஸ். ஸ்பெஷலி அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் 3 வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா இருந்துச்சு. சரி நம்ம டைரெக்டாக கிரேட் ஓப்பனிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் அந்த திஷ்டியை கழிச்சு விட்டுலாம் வாங்க. தெரியும் 10 BP கெயின், இதுக்கு பேசாமல் மூணு டே எதுக்குடா ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா மூணுக்கு 30 BP கெயின்னு சொல்லி 30 BP கெயின் கொடுத்துட்டானுங்கன்னா பரவாயில்ல, இது என்னவோ போங்க கைஸ். இதில் ஒரு ஃபன் நடந்துருச்சு நான் சொல்கிறேன். இதில் ரெண்டாவது கிரேட் ஓப்பன் பண்ணேன், ரெண்டாவது கிரேட் கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். சரி திருப்பி கழிச்சுக்கலாம் அப்படின்னு, ரெண்டாவது கிரேட்லேயே ப்ளூ தான், 10 BP கெயின் தான். அதுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே இருக்குது. மூணாவது கிரேட் ஓப்பன் பண்ணுறப்ப நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா சிக்கன் மெடல்ஸ் கொடுத்து இதில் எப்படி ப்ளூ தானே கொடுப்பாங்கன்னு ஒரு எர்ச்சலில் அந்த 10 ஓப்பன் பண்ணிட்டது தெரியாமல். ஐயோ மூணாவது சிக்ஸியை கழிக்காமல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டவேன்னு நானே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் பிங்க் கிடச்சிது. ஸோ அதுலேயும் வழக்கம் போல தான், அங்கே பாருங்கள் ஒரே ட்ரெஸ் 2 தடவை இதுலேயே சோதிக்கிறானுங்க நம்மளை. சரி லெவல் 1 ஹெல்மெட் கிடச்சிருக்கு நமக்கு இதில், மற்ற எல்லாமே BP கெயின்னு, மற்ற எல்லாமே BP கெயின்னு, அதில் 1 ரிப்பீட்டு வேறு. சரி அடுத்து மூணாவது அந்த கழிக்காமல் இருக்கிற அந்த மூணாவது தேங்காயை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு அதையும் உடச்சி என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆப்ஷன் ஏ ப்ளூ, ஆப்ஷன் பி ப்ளூ, ஆப்ஷன் சியும் ப்ளூ தான்டா உனக்கு, மூணுமே ப்ளூ தான், ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி. சரி நம்மக்கிட்ட இன்னும் 207 சிக்கன் மெடல்ஸ் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐட்டம் கிடைக்குமா அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன். ப்ளூ, சரி இதில் பிங்க் கிடச்சிருக்கு இந்த கிரேட்டில், என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். மீலி வெப்பன் கிடச்சிருக்குது. சரி ஓகே, அது நம்மக்கிட்ட இல்லை அதனால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மம்மி மூஞ்சியும் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே நைஸு. ஸோ இதில் வந்து 2 கிடச்சிருக்கு, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ ஐட்டம்ஸ் தான், மற்ற எல்லாமே பிபி கைன்ஸு. அடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஏ 2 செம நைஸு. ஆஹா ஃபஸ்ட்டு 2 நமக்கு, இதில் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கல்ராய்டு ஹெல்மெட் லெவல் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே நம்மளுடைய ஹெல்மெட் கலெக்ஷன்ஸில் இதுவும் போய் இருக்கட்டும். எனக்கு ஹெல்மெட் கலெக்ஷன்ஸும் பேக் பேக் கலெக்ஷன்ஸும் ரொம்ப பிடிக்கும். வெக்டர் கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏய் இந்த டாப் எங்கிட்ட இல்லையா, இப்போதையா கிடச்சிருக்குது. மினி 14 ஒரு ஸ்கின் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஓகே மொத்தமாக இதில் 4 கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஓகே இது ஒரு இந்த 10 வந்து ஒரு குட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து 1 ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன் நான், அதில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு. ஸோ ஏன்னா 107 இருக்குல்ல, நம்ம ஓப்பன் பண்ணாலும் 100 தான் ஓப்பன் ஆகும், மிச்சம் 7 வந்து சும்மா தான் இருக்கும், அது இடையில ஒன்று கேப் ஓப்பன் பண்ணிவிடுவோம்னு ஓப்பன் பண்ணேன். அதுலேயும் ஒன்றும் கொடுக்கல நமக்கு. அந்த 10 BP கெயின் இத்து போன 10 BP கெயினை கொடுத்துட்டானுங்க. கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கடுப்பில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு டொக்கு 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 தட்டிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணேன். நீங்களே பாருங்க, மஞ்சள் கலரில் மாறிடுச்சு சாக்கு. எனக்குலாம் செமக்கே நமக்கு ரெண்டாவது அப்கிரேடபிள் கன் ஸ்கின்னை கொடுத்துட்டானுங்களா, அதுவும் சிக்கன் மெடல்ஸை தான் கொடுக்கணுமா. இது வரைக்கும் என்சி வச்சு நான் எதுவுமே வாங்கலை, எல்லாமே சிக்கன் மெடல்ஸில் தான் எனக்கு கிடச்சிருக்கு. சந்தோஷம். ஸ்கல் டெக் ட்ரெஸ் இதுவும் என்கிட்ட இல்லை. அட்டா 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 அட்டா, அது அப்படியே எல்லோ கலரில் மாறுறப்ப எனக்கு இருந்த ஆனந்தம் இருக்குது, அதுக்கு அளவே இல்லை கைஸ். சரி நம்ம இது எடுத்தது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு 3 அப்கிரேடபிள் டோக்கன்ஸ் இருக்குது கையோட. லெவல் 3 போட்டுருவோம், லெவல் 3 லெவல் 4 ஆல்ரெடி லெவல் 1 இருக்குது.
லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர். ஸோ மூணு போட்டலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம கலெக்ஷன்ஸில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐட்டம் கிடச்சிருக்கு. 44 கிரேட் ஓப்பன் பண்ணி டோட்டலாக 29% ஆஃப் தி ஐட்டம்ஸ் எடுத்துருக்கிறோம். ஓகே, இட்ஸ் எ குட் ஓப்பனிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்கிட்ட ஒரு மூணு அப்கிரேடபிள் டோக்கன்ஸ் இருந்தது. சரி வாங்க, அதையும் அப்கிரேட் போட்டுட்ருவோம். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம? உனி நமக்கு அடுத்த எல்எம்ஜி கன்னு கின்று கிடச்சி அதெல்லாம் வந்தால் திரி பண்ணிக்கலாம். நம்ம ஏஆருக்கு இது பண்ணிடுவோம். ஸோ லெவல் த்ரீ பண்ணிடலான்னு சொல்லிட்டு லெவல் ஒன் டு லெவல் டூ. ஃபஸ்ட் அந்த சவுண்டு, ஃபினிஷ் சவுண்டு. இப்போ கண்டிப்பாக நம்ம இது ரெகுலராக எடுக்கிற கன்று தான், அடிக்கடி கிடைக்கும் ட்ராப் ஃபைட்லாம். ஸோ அதனால் அடுத்து இந்த ஃபஸ்ட்டு மூணுமே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்து லெவல் த்ரீ ஒன்றே ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்பெஷல் ஃபினிஷ் எஃபெக்ட் லெவல் ஒன் எடுத்துகிட்டேன் நான். கைஸ், நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த நாய் வேற கத்திக்கிட்டே இருக்குது, எதுக்குன்னு தெரியல. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சொல்ல வந்ததையே மறந்துடுவோம் அப்புறம். கைஸ், அது கத்துறதை நிறுத்துன்னு பார்த்தா அதை நிறுத்துகிற மாதிரி தெரியல. பக்கத்தில் இருக்கிற நாயெல்லாம் சேர்ந்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி விடுங்க, அது பக்கத்தில் ஏதோ பண்ணிட்டு போகுது. கைஸ், டஃப் டைம்ஸ் கோயிங் ஃபார் நியூஸ்டேட் மொபைல் இன் இண்டியான்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் கிரியேட்டர்ஸ், என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்களாம் சர்வைவ் ஆக முடியும். ஸோ எல்லோரும் ஒரு ஒரு வீடியோக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பெட்டர் கண்டென்ட்ஸாக உங்களுக்கு பார்க்குறக்கு சாட்டிஸ்ஃபைடாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சைனிங் ஆஃப் தமிழ் சொல்லுன். பை பை கைஸ்.